ஹேய் கதிகேக்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம இன்றைக்கி புதுசாக ஸ்டார்ட் பண்ண ட்ராமாவோட அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த பாட்டு எதில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, சாங் வந்துட்டு அந்த பேரட்டோட கூண்டுக்குள்ளே ஏதோ வச்சுட்டு போனா இல்லையா, அவள் விஷம் தான் வச்சுட்டு போயிருக்கான், அந்த பேரட்டு செத்துடுச்சுன்னு சொல்லிட்டு வேலைக்கார பொம்பளை வந்து சொல்கிறாங்க. அந்த டைமுக்கு உடனே ஐயோ பேரட் செத்துடுச்சா பாத்தியா சாங், எப்போ இந்த சனியை பிடிச்சவ நம்ம வீட்டுக்கு வந்தாலோ அதோட நம்ம வீடும் சனியும் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு, இவளை எப்படி தான் நான் துரத்த போகிறேன்னு எனக்கே தெரியல, கண்டிப்பாக இன்றைக்கி இவளை நான் துரத்தாமல் விட மாட்டேன், நான் ஒரே ஒரு ஐடியா சொல்கிறேன் அது மட்டும் நீ கேளு, நாளைக்கு வந்து அவனோட பர்த்டே, அப்போ நீ வந்து செம்மையாக அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்து எப்படியாவது ஒரு நல்ல சான்ஸாக பார்த்து அவனை கரெக்ட் பண்ணிவிடு, அதுக்கப்புறம் மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாமியார் பொம்பளை வந்து சாங்குக்கு ஐடியா கொடுத்துட்ருக்கா. நம்ம கவுண்டமணி மாதிரி ஏ இங்கே பூசு ஏ இங்கே பூசு காந்த கண்ணழகி அப்படின்ற மாதிரி தான் இந்த அம்மா ஃபுல்லாக சென்ட் அடிச்சிட்டு இருக்காங்க, ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஹீரோவை எப்படியாவது இன்றைக்கி வளைச்சி போட்டுடணும்னு சொல்லிட்டு. ஆஃபீஸில் இருக்க ஹீரோயினை காட்டுறாங்க. அப்போ செக்ரட்டரி வந்து சொல்கிறா, மேடம் இன்னைக்கு 7 மணிக்கு வந்து ஒரு கிளைண்ட்டு கூட டின்னர் மீட்டிங் இருக்குது, அதை நீங்கள் தான் போகணும்னு சொல்லிட்டு சார் சொல்லிட்டாரு, கொஞ்சம் அதுக்கான டைமை மட்டும் நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்கிறா, இல்லையே இன்றைக்கி எந்த டின்னர் பார்ட்டியுமே இல்லையே அப்படின்னு சொல்கிறா. இல்லை மேடம் நீங்கள் தான் போகணுமா, சார் தான் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவளோட டேபிள் மேலே பார்த்தா ஒரு கேக் இருக்குது ஒரு பாக்ஸில், அந்த கேக் அப்படியே பார்க்கும்போது இவளுக்கு பழைய ஞாபகம்லாம் வருது, அப்போ தான் தெரியுது இன்றைக்கி ஹீரோவோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன சொல்லுவான் ஹீரோ அப்படின்னா, என்னோடய பர்த்டேக்கு எப்பயுமே வந்து உன்ன மாதிரி ஒரு ஸ்வீட் கேக்கு தான் வேணும், அதுவும் நீ தான் வேணும், ஒரு பர்த்டேக்கு மட்டும் இல்லை ஒரு ஒரு நாளும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அது எல்லாம் தான் இப்போதைக்கு அவளுக்கு ஞாபகம் வருது. ஹீரோயினா அடுத்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா, அந்த டின்னர் பார்ட்டிக்காக ரெடி ஆகிட்டு இருக்கா. அப்போ என்ன ட்ரெஸ்ஸு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு கருப்பு கலர் ட்ரெஸ்ஸை வச்சு பார்த்துட்டே இருக்கா. பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து பின்னாடி நின்னுறான். நான் பயந்தே போயிட்டேன், எதுக்காக இப்படி சொல்லாமல் கொல்லாமல் பின்னாடி வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இல்லை இல்லை நான் ஜஸ்ட்டு உங்ககிட்ட பேசலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே, நான் இந்த ட்ரெஸ்ஸை வந்து வேறு ஒரு விஷயத்துக்காக டிசைன் பண்ணேன் ஆனால் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. உடனே ஆனால் என்ன இப்போது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அந்த விஷயத்தை விடுங்க, இப்போ என்னத்துக்கு வந்தீங்க இங்கே அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறான். நான் உங்ககிட்ட பேசணும்னு வந்துக்கிட்டே இருக்கேன் ஆனால் வந்து நீ வேலைக்கு போயிட்டே இருக்க அப்படின்னு கேட்கும்போது, தயவுசெய்து இங்கேருந்து கிளம்புறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறா. அதுக்கப்புறம் அவனும் சரி வர வழி இல்லை இவ மூஞ்சில் அடிச்சாமல் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்படியே ஹீரோயின் வந்துட்டு கருப்பு கலர் ட்ரெஸ்ஸில் சூப்பராக ரெடியாகி இறங்கி வந்துக்கிட்டே இருக்கா. அங்கே பார்த்தா சாங் அவள் போட்டி போகிறதுக்கு அவளும் வந்து சும்மா ஜாலியாக ரெடியாகி வந்துட்டுருக்கா. ஹீரோ அங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்கா. என்ன நீங்கள் வந்துட்டு டின்னருக்கு வரலையா, இந்த மாதிரி சப்ளைஸை பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்கும்போது, இல்லையே நீ ரொம்ப சீக்கிரம் கிளம்பிட்டு இருக்க, இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு டின்னரு கிடையாது, 7 மணிக்கு தான் டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். சரி ஓகே நான் கிளம்பிட்டேன் நான் போகிறேன் அப்படின்னு அவள் சொல்லும் போது, உடனே சரி ஓகே நான் உன்னை ட்ராப் பண்ணுறவா அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து சாங் பார்க்குறா அவளை வெறுப்பேற்றணுன்றதுக்காக ஹீரோயின் என்ன பண்ணனா, அப்படியே ஹீரோ கிட்ட போயிட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நானே போய்க்கிறேன், நீ வந்து உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக தான் பேசுகிறா. ஆனால் வேணும்னே அதை போய் அவள் பார்க்குற மாதிரி கிட்ட போய் பேசுகிறா. அவள் போன உடனே இவள் வேக வேகமாக வந்து ஹீரோ கிட்ட பேசுகிறா, நீங்கள் எதுக்காக மறுபடியும் இவ கூட பேசிகிட்டு இருக்கீங்க, இவள் வந்து ரொம்ப கேடு கட்டவை, இவள் தான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டு போனான்னு தெரியும் இல்லையா, நீங்கள் எதுக்காக மறுபடியும் அவகிட்ட பேசுகிறீங்க, அவளை வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுருக்கீங்க அப்படின்ட்டுலாம் இந்த அம்மா அப்படியே கதை கதையாக அடுக்கிறாங்க. ஹீரோ சிம்பிளாக சொல்லிடுறான், இது பாரு உன் வேலை என்னவோ நீ அதை மட்டும் பாரு, என்னோடய பர்சனல் லைஃப்பில் தலையிடாத அப்படின்னு சொல்லிடுறான். நைட்டு டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வர வரும்போது பார்த்தா ஹீரோ வந்து கேக்கெல்லாம் கட் பண்ணாமல் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். உடனே அப்பா நீ வந்துட்டியா, உனக்காக தான் இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், வா என் கூட டின்னர் சாப்பிடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அதுக்கு உடனே ஹீரோயின் சொல்கிறான், இல்லை இல்லை என்னால் இப்போதைக்கு முடியாது, எனக்கா பர்த்டே, உனக்கு தானே பர்த்டே, நீ உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். இல்லை ப்ளீஸ் என் கூட உட்காந்து சாப்பிடு, என்னோடய பர்த்டே விஷே வந்து இன்றைக்கி என் கூட நீ டின்னர் சாப்பிட்ணும் அப்படின்றது தான், அதனால தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அவன் சொன்ன
உடனே சரி நான் அவளும் உட்காந்துடுறா. ஹீரோ ஹீரோயினா அப்படியே ஒயின் எல்லாம் குடிச்சுக்கிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள மாமியார் காரி மூணு குழந்தைங்களையும் கூட்டின்னு வந்து உள்ள விட்டுறா. வாங்க வாங்க அப்பாக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உடனே பசங்களும் ஹாப்பி பர்த்டே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே மாமியார் என்ன சொல்றான்னா, வா கூட கொஞ்சம் பேசணும் வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மட்டும் கூப்பிடுறா. ஹீரோக்கே டென்ஷன் ஆகுது, ஐயோ இந்த ஏழரை இப்போ என்ன பண்ண போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்குள்ளே வெளியில் காட்டுறாங்க. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வந்து ஒரு பிளாங்கான ஒரு செக்கை கொடுத்து உனக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கிட்டு என்னோடய ஃபேமிலியை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் உடனே வாங்கிக்கிறா. அவ்வளோதானே, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆல்ரெடி எங்களுக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு, நான் என்ன பண்ணேன்னா என் மூணு குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு நான் வெளியில் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறா. நீ மட்டும்தான் வெளியில் போகணும்னு நான் சொன்னேன், என்னோடய பேரை பசங்களை நான் தரவே மாட்டேன் என்றைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை சண்டை போடுது. அப்படியா, சரி ஓகே, எதாக இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நேராக உள்ளே போயிடுறா. உள்ளே வந்துட்டு உட்காரும் போது என்ன பண்ணேன்னா டேபிள் மேலே அந்த செக்கை வைக்கிறா. உடனே அந்த குழந்தை பார்த்துட்டு கேட்குது, அம்மா இது என்ன இதுமா அப்படின்னு சொல்லும் போது உடனே அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் பாட்டி எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க தங்கம், அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே அப்படியாம்மா அது வேணா நான் எடுத்துக்குவா கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை எடுத்து வச்சு பார்த்துட்ருக்கு. ஹீரோவும் பார்த்தாரோ அவனுக்கும் புரிஞ்சிருது, அம்மா காசு கொடுத்து தான் இவளை துரத்த பார்க்குறாங்க போலன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் ரெண்டும் உட்காந்துக்கிட்டு மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருத்துங்க. நான் இது செக்கு கொடுத்து கூட அவள் வந்து என்னை எவ்வளோ இன்சல்ட் பண்ணிட்டா தெரியுமா, அவள் போகிற மாதிரி தெரியல இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாமியார்காரி பேசி புலம்புது. உடனே அதுக்கு ஸ்ட்ராங் சொல்கிறான், நீங்கள் கவலையே படாதீங்க, இந்த சனியனை இந்த குடும்பத்தை விட்டு அனுப்ப வேண்டியது ஏன் பொறுப்பு, என்ன பண்ணாலும் சரி நான் எப்படியாவது அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புவேன், நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன், வீட்டை விட்டு மட்டும் கிடையாது இந்த கம்பெனியை விட்டு கூட நான் அனுப்புவேன், நீங்கள் என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்கிறா. உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது, வாமா என் பக்கத்தில் உட்காருமா, நீ வந்து மருமகள் ஆகிறியோ இல்லையோ, நீ என் மகமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ரெண்டு பேரும் பாசம் மலர் கொட்டுறாங்க. ஹீரோயின் அவளோட மூணு பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு கேம்ப் வந்திருக்கா. சும்மா அவங்க மூணு பேர் வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு ஜாலியாக இருக்கும் போது உடனே வந்து ஹீரோ என்ன பண்ணுறான்னா இவங்களுக்கு தெரியாமே சர்ப்ரைஸாக அவனுமே வந்துடுறான். ஹீரோ பார்த்த உடனே பசங்களும் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க, எல்லாருமே ரொம்ப ஜாலியாக விளையாடிக்கிட்டு அதுக்கப்புறம் டென்ட் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. டென்ட் எல்லாம் ரெடி பண்ண உடனே ஹீரோயின் சொல்கிறா, நீங்களும் பசங்களும் வந்து பெரிய டென்ட்டில் படுத்துக்கோங்க, நான் சின்ன டென்ட்டில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா நாங்கள் மூணு பேரும் இன்றைக்கி ஒன்றா படுத்துக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பசங்க மூணு பேரும் வேக வேகமாக போயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இவங்க போய் படுக்காமல் அப்படியே நின்றுக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த குட்டி வாளுங்க என்ன பண்ணுதுங்கன்னா, எப்படியோ இந்த அம்மாவையும் அப்பாவையும் சேர்த்து வைக்கணுமே, என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க தூங்காமல் என்ன பண்ணுதுங்கன்னா பட்டாசெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு கூப்பிடுதுங்க, வாங்க பட்டாசு வெடிக்கலாம், அம்மா வாங்க அப்பா வாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்காமல் எல்லாருமே விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. சாங்கு காட்டுறாங்க, அவள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு மேக்கப் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ யாரும் வந்து நிற்கிற மாதிரி தெரியுது, யாருன்னு பார்த்தா யூ தான் வந்திருக்கான். அவன் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா வேக வேகமாக இவளை பெட்டில் தள்ளி இவள் மேலே ஏறி உட்காந்து இவளை வந்து அப்யூஸ் பண்ண பார்க்குறான். உடனே அவள் வந்து என்னடா பண்ணுற என்னடா பண்ணுறேன்னு கத்துறா. வேகமாக பிடிச்சி அவனை ஒரு தள்ளு தள்ளுறா. இருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான்னா, இல்லை இல்லை எனக்கு இன்றைக்கி நீ வேணும், இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது, நீ வந்து என்னை ஏமாத்திரியோன்னு தோணுது, எனக்கு இப்போவே இன்றைக்கே எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்த ஆரம்பிக்கிறான். உடனே இவன் என்ன பண்ணுறான்னா, அவ்வளோதானே சரிவா இன்றைக்கே என்னை எடுத்துக்கோ, ஆனால் இதுக்கப்புறம் இந்த விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ என் மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாது, அதோடு இங்கேருந்து போயிடணும், நானும் உன்னை பார்க்கவே மாட்டேன், நான் நினச்சேன் உனக்கு என் மேலே உண்மையான காதல் இருக்குதுன்னு நினச்சேன், ஆனால் அதெல்லாம் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவள் உடனே ஒரு ட்ராமா பண்ணுறா. உடனே அவனும் அவனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, இல்லை இல்லை நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், நீ என்ன சொல்கிறியோ நான் அதை செய்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். உடனே அவள் சொல்கிறா, எனக்கு வந்து அந்த வீட்டிலேருந்து அவ்வளோ அடித்து துரத்தி ஆகணும், அதுக்கப்புறமா எனக்கு அந்த சொத்து எல்லாமே வேணும், அது எல்லாத்தையும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம், நம்மளோட காதல் உண்மை அப்படின்னா நம்ம அதை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட சொல்றா. இவனும் வந்துட்டு அப்படியே மயக்க மருந்து கொடுத்தா மாதிரி அவ சொன்னதுக்கெல்லாம் ஆடுறான். மறுநாள் ஆஃபீஸ்ல ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ கேட்குறாரு, சரி எங்க மூ அவங்க வரலையா இன்னைக்கு அப்படின்னு கேட்கும் போது செக்ரட்டரி சொல்றாங்க, இல்லை சார் ஆக்சுவலா அவங்க வந்து சப்ளையரை பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, ஓ அப்படியா, காலையிலேயே வெளியில் போயிட்டாங்க
போறாங்களா, சரி ஓகே நீங்க போங்க அப்படின்னா, உடனே சாங் வர, சாங் வந்துட்டு பக்கத்துல உட்காந்துக்கிறா. நீங்க என்ன, நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அவகிட்ட எதுக்கு நீங்க பேசுறீங்க, அது மட்டும் இல்லாம அவளுக்கு கொஞ்சமும் கம்பெனி மேலயும் பொறுப்பு இல்லை, குழந்தைங்க மேலேயும் பொறுப்பு இல்லை, எந்த ஒரு பொறுப்புமே இல்லை, அக்கறையே இல்லாம இருந்துட்டு இருக்கா, அவ கம்பெனியை வந்து பார்த்ததுனால இருந்து கம்பெனியில பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு ஏடியா பேசிட்டே இருக்கா. அவங்க கவனிக்கவே மாட்டான். கொஞ்சம் நேரம் கழிச்சு அவனே என்ன சொல்றானா, அது பேர் அவள் இல்லாமல் இருந்தா இல்லையா, இந்த 6 வருஷத்தில் நீ என்ன பண்ண, கம்பெனி முன்னேற்றி காட்ட வேண்டியது தானே, நீ தான் ஆக்டிங்கே பண்ணுறது இல்லை, இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனிக்கு தான் வர போகிற, ஆனால் உன்னால் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இது வரைக்கும் காட்ட முடியல. அவள் வந்திருக்கா இல்லையா, ஃபஸ்ட்டு அவள் பண்ணட்டும், அதுக்கப்புறமா அவள் சக்ஸஸ் பண்ணாலா இல்லை ஃபெயிலியர் ஆனாலான்றதை அப்புறமா பார்ப்போம். அதே மாதிரி இன்னொரு சொல்கிற ஞாபகம் வச்சுக்கோ, இது ஆஃபீஸில் மிஸ்டர் லீனு மட்டும் என்னை கூப்பிடு, அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயினை வந்து பார்க்குறான், பார்த்தா அவள் டெஸ்க்லேயே அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே தூங்கியிருக்கா வீட்டில் கூட. உடனே ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, அவளை தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறான். தூக்கிட்டு போய் அவளை பெட்டில் படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அவள் நெத்தியில் ஒரே ஒரு கிஸ் கொடுத்துட்டு போகிறான். மறுநாள் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு ஹீரோ வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கான், அதாவது கேர்ளுக்கு வந்துட்டு ஒரு நல்ல கிஃப்ட்டு எது கொடுத்தா அவங்க உடனே இம்ப்ரெஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லி அவனும் ஒன்று ஒன்றா போட்டு போட்டு பார்த்துட்டு இருக்கான். ஒன்றுத்தில் ரோஸ்னு வருது, ஒன்றுத்தில் சாக்லேட்னு வருது, டைமண்ட் ரிங்கை கொடுங்க அதுதான் வந்து பெஸ்ட்டான கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி வருது. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கிஃப்ட்டு கொடுத்து ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிது முட்டாள்தனம். ஆக்சுவலாக வந்து பொண்ணுங்களுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டிப்ஸாக எடுத்துக்கோங்க, கொஞ்ச நேரம் உட்காந்து அவங்கக்கிட்ட பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே நம்ம கதையை பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து இவனோட செக்ரட்டரி வராங்க. உடனே அவங்கக்கிட்ட கேட்குறான், நான் கேக் வைக்க சொன்னேனே நீ வச்சு அவங்க டேபிளில் அப்படின்னும் போது, ஆமாம் சார் நான் வச்சேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு என்னாச்சு சாப்பிட்டாலா அவ அப்படின்னு கேட்கும் போது, இல்லை சார் அவங்க குப்பை தொட்டியில் போட்டாங்க சார். என்னது குப்பை தொட்டியில் போட்டாளா, உண்மையாக குப்பை தொட்டிலையே போட்டால் நீ பார்த்தியா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் சார் நான் என் கண்ணால் பார்த்தா அவங்க குப்பை தொட்டியில் தான் போட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. இது பார் டெய்லி ஒரு கேக் வைக்கிறேன், அதுவும் விதவிதமாக வைக்கிறேன், அவள் சாப்பிட்ற வரை இல்லை, சாப்பிட்டாலும் சரி அதுக்கப்புறமும் நீ வச்சுக்கிட்டே இருக்கணும், டெய்லி ஒரு ஒரு கேக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிரான். அதே மாதிரி நாள் போக போக ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விதமா கேக்கு வச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த டேபிள்ல. அவளும் பார்த்து பார்த்து டென்ஷன் ஆகுறா, மறுபடியுமா மறுபடியுமான்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு நாள் அந்த பாக்ஸை எடுத்து வச்சு அப்படியே கையில அழகா ரசிச்சுக்கிட்டே இருக்கா. ஆனா இன்னும் அவ சாப்பிடல. ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்த்தா பசங்களும் இல்லை ஒய்ஃபும் இல்லை. உடனே அவங்க அம்மா கிட்ட போய் கேக்குறான், எங்க மூவியும் காணும் குழந்தைங்களையும் காணும் அப்படின்னு ஒன்னு. ஆமாண்டா ஏதோ பேரண்ட்ஸுக்கும் கிட்ஸுக்கும் சிங்கிங் காம்படிஷனா, அதுக்கு போயிருக்காங்க, நம்ம ஃபேமிலி மாலத்தியா வாங்க போறா, தயவுசெய்து நீ போயிட்டு அந்த குழந்தைங்க என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நீ இருந்து பாருடா அப்படின்னு சொல்லிட்டு இவனையே போ சொல்றாங்க. ஹீரோ மனசுக்குள்ள நீ சொல்லலனால நான் போதானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறான். இங்க காட்டினா ஹீரோயின் வந்து 3 பசங்களையும் நிக்க வச்சு பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அங்கே ஒரு ஆள் வந்து பேசுகிறான், உங்கள் குழந்தைங்களா, 3 குழந்தைங்களும் ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பாப்பா இருக்கா இல்லையா அவள் கையை பிடிச்சி பேசுகிறா. பேசும்போது உடனே அண்ணன்காரனுங்க 2 பேரும் டென்ஷன் ஆயிடறானுங்க. ஏய் எங்கள் பாப்பாவை தொட்டு பேசாத, ஏந்து போ தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு இவனை போட்டு குத்து குத்துன்னு குத்துறானுங்க. உடனே அவன் காண்டாயிறான், என்ன வளர்த்து வச்சுருக்கீங்க குழந்தைங்கள அப்படின்னு ஒன்று மரியாதை என் பசங்ககிட்ட சாரி கேட்டு போயிடு, இல்லைனா உன்னை அவ்வளோதான் அப்படின்னு ஹீரோயின் மிரட்டுறான். அதுக்குள்ளேயே சாங்கோட வீட்டில் காட்டுறாங்க, யூ வந்திருக்கான், யூவும் சாங் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இவ என்ன பண்றா அப்படின்னா, இவனை வந்து மயக்கிற மாதிரி பேசுறான், எப்படியாவது மறுபடியும் மூவ வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்பணும், இந்த கம்பெனியை விட்டு அனுப்பணும், என்னால முடியல, அவளை மூஞ்ச பார்க்க கூட எனக்கு இஷ்டம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவ புலம்புறா. இந்த விஷயத்தை எவ்வளவு சீக்கிரத்துக்கு நம்ம முடிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு நல்லது, நம்ம 2 பேரும் அதுக்குள்ள சேர்ந்து வாழ முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனை அப்படியே செம்மையா வந்து மயக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். அவனும் எல்லாத்துக்கும் தலையாட்டுறான், கரெக்ட் கரெக்டுதான் சொல்லி, சரி ஓகே அப்பனா நான் சொல்ற விஷயத்தை நீ பண்ணுவியா அப்படின்னு கண்டிப்பா பண்ணுவேன், இப்பயே பண்ணுவான் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே அப்பனா நான் சொல்கிறத பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறேன், அது இப்போதைக்கு நமக்கு அதுக்குள்ளே இங்கே சிங்கிங் காம்படிஷனை காட்டுறாங்க. அப்பா அம்மா அப்புறம் 3 பசங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே செம்மையாக பாட்டு பாடிட்டு இருக்காங்க, எல்லாம் தலையாட்டிகிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் ஹீரோ ஹீரோயின் ஃபேமிலிக்கு தானே வந்து ப்ரைஸை கொடுக்கணும், அதே மாதிரி வந்து ஹீரோயின் ஃபேமிலிக்கு ப்ரைஸை கொடுத்துட்றாங்க. என்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா வாட்ச் கொடுக்குறாங்க எல்லாருக்கும். அந்த வாட்ச் வந்து எப்படின்னா இவங்க 5 பேரை வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம், யார் எங்கே இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் போல.
போல அந்த மாதிரியான லிங்க்டு வாட்ச். இது சாங் வந்து மாமியாரை பார்க்கறதுக்காக வந்திருக்கா. அந்த டைமுக்கு பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ அதில் ஒரு குழந்தை மட்டும் ஓடி வந்து இவகிட்ட காட்டுது, ஆன்ட்டி இது பார்த்தீங்களா என்னோடய வாட்ச் நல்லா இருக்கா, இதுதான் என்னோடய ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுது. உடனே ஓ சூப்பராக இருக்கே, சிரிசி நீ போய் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அனுப்பிடுறா. அதுக்கப்புறம் இவளுங்க ரெண்டு பேரும் எப்படியோ சதி பண்ண ஆரம்பிப்பாளுங்க இல்லையா, அதை பண்ண ஆரம்பிச்சிடறாளுங்க. இல்லாத சீன் எல்லாம் போட்டு இந்த பொம்பளையை வந்து கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கா சாங்கு. ஏன்னா எப்படியாவது வருங்கால மாமியாராக்கணுன்றதுக்காக இப்போவே காக்கா பிடிச்சிட்டு இருக்கா. நான் உங்களுக்கு கையமைக்கி விடவா காலமைக்கி விடவான்னு கேட்டுட்டு இருக்கா. ஆமாம்மா இந்த ஷோல்டர் ரொம்ப வலியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அமைக்கி விட சொல்கிறாங்க. அந்த டைமுக்கு கரெக்டாக இவங்க மெசேஜ் பார்க்குறாங்க. ஃபோனில் என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, இவங்களோட கம்பெனியோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம், அந்த கிளாத்தோட அலர்ஜி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறோம். நாளைக்கு அடுத்த பாட்டில் என்ன ஆச்சு அப்படின்றத பார்ப்போம். ஸோ நாளைக்கும் மறக்காமல் கதை கேட்க வந்துடுங்க. நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய் பாய்.